ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ் சேனல். நம்ம அந்த சேனலை பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்து வரோம். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோட மொபைல் வந்து இன்றைக்கி ஹேக் பண்ணியிருக்காங்களா. நமக்கே ஒரு பயம் இருக்கும், என் மொபைல் யாராவது ஹேக் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மொபைல் ஹேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் ஒரு சின்ன வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிவிட்டு அதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாலே நம்ம மொபைல் வந்து அடுத்த ஆள் வந்து கண்ட்ரோலில் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துட்டு. அப்படி நம்ம மொபைல் ஒரு வேளை ஹேக் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலுடைய பேட்டரி ஸ்டோரேஜ் என்ன ஆகும்னா கம்மியாகும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 100% போட்டிங்க, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் 100% போட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு பாதி கீழே இல்லாது ஒரு 25% இல்லை 40% உங்களுக்கு சார்ஜோடைய ஸ்டோரேஜ் வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மொபைல் வந்து யாரோ ஹேக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நம்ம மொபைல் வந்து அந்த பேட்டரியோடைய ஸ்டோரேஜ் குறைய பர்சன்டேஜ் குறைஞ்சால் நம்ம மொபைல் கண்டிப்பாக யாரோ ஹேக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நம்மளுடைய மொபைலில் பேக்ரவுண்டு ப்ராசஸ் எதுவும் நடந்தால் மட்டுமே நம்மளுடைய பேட்டரியோட ஸ்டோரேஜ் குறையும். ஸோ யாரோ நம்ம மொபைலை வந்து பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்க நம்மளுடைய டேட்டாவை எடுத்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹீட் ஆகிற பாருங்க. பொதுவாக நம்ம மொபைல் வந்து ஹீட் ஆகும், அது கம்பெனியோடைய நம்ம வேகக்கூடிய கம்பெனியை பொறுத்து, மொபைலுடைய பிராண்டை பொறுத்து. இருந்தாலுமே நம்ம மொபைலை வந்து டச் பண்ணால் வந்து ஹீட்டாக நம்ம டச் பண்ணும்போது ஓவராக சுடும், தொட முடியாத அளவுக்கு வந்து ஒரு சில மொபைல்ஸ் வந்து ஹீட் ஆகும்னா நம்ம மொபைலை கண்டிப்பாக யாரோ ஒரு ஹேக் பண்ணிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம மொபைல் வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு செயலை வந்து என்ன சொல்ல ஒரு நம்மளுடைய இது வந்து ஒரு சிஸ்டம் தான், அதை வந்து நம்ம அதிக நேரம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹீட்டிங் பிரச்சனை ஏற்படும். அப்படி ஹீட் ஆகும்போது நம்ம மொபைல் வந்து யாரோ ஒரு ஆள் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அப்படி யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம மொபைல் வந்து அதிக அளவில் ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆகும்னா நம்ம மொபைலில் யாரோ ஒரு ஆள் ஹேக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல்ஸ் யூசேஜ், நம்ம வந்து இன்டர்நெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கோம், நம்ம வந்து ஒரு 1 GB வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிட்டுருக்கோம், நம்ம யூஸ் பண்ணுற அளவு நமக்கு தெரியும். அதோட அதிகமாக நம்ம இப்போ 1 GB நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1 GB இருக்குன்னா நான் வந்து இப்போ 200 MB யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம வந்து டேட்டா வந்து செக் பண்ணும். அப்படி நம்ம டேட்டா வந்து செக் பண்ணும்போது அதிகமாக யூசேஜ் இருந்துச்சுன்னா நம்ம வழக்கத்துக்கு மாறாக நம்ம 200 MB தான் யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியும். ஆனால் 500 MB காட்டுனா நம்மளுடைய இன்டர்நெட் யூசேஜை வந்து நம்ம ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது, யாரோ நம்மளுடைய டேட்டா வந்து எடுத்துகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம மொபைலில் இருந்து வேறு எவனுக்கும் வந்து வேறு யாரோட சிஸ்டத்துக்கோ இல்லை ஹேக்கர்ஸ் வந்து நம்மளுடைய டீட்டெயில வந்து இன்னொரு விஷயத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம்னு அர்த்தம். நம்மளுடைய ஹேக்கிங் வந்து நம்ம ஈஸியாக இருக்கிறனால யாருனாலும் நம்மளுடைய டேட்டாவை ஆன்ல இருக்கக்கூடிய பட்சத்தில் யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டா யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த டேட் பர்சன் இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் வந்து எது ரன் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மொபைலில் வந்து பேட்டரியோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்மளுடைய தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது நம்ம தேவையில்லாத அப்ளிகேஷன் என்ன பண்ணுங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகாமல் ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்படி கொடுக்கறது மூலயமா என்ன ஆகுனா நம்ம மொபைல் வந்து ஹேக் பண்ணுறதுலேருந்து தப்பிக்கலாம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம மொபைல் வந்து சார்ஜும் குறையலை, அதேமாதிரி நம்ம ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லைனா நம்மளுடைய மொபைல் வந்து 90% வந்து சேஃபாக இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேக்கிங் ஹேப்ஸ், நம்ம யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷனை ஹேக் பண்ண போகிறேன் இல்லை அதை ஹேக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஹேக்கிங் ஆப்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சிது புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஹேக் பண்ணி எடுக்கக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இது மூலயமா அந்த அப்ளிகேஷன் வச்சுருக்கோம் வந்து என்ன பெனிஃபிட் என்ன லாபம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹேக்கிங் ஆப்ஸ் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணால் நம்மளோட டேட்டாவும் எடுத்துகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் வந்து ஹேக் பண்ண நினச்சிட்ருக்கோம், ஆனால் நம்மளை ஒருத்தர் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மூலயமா நம்மளை ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டுருக்கான். நம்ம வந்து யாரையுமே வந்து ஹேக் பண்ண நினைக்க வேண்டாம், ஏன்னா அவங்களோட ப்ரைவசி இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்க விஷயத்துலையே நம்ம தலையிடணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வச்சு யூஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தவங்கள ஒய்ஃபை வந்து ஹேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. அப்படி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒய்ஃபை வந்து ஹேக் பண்ணி எடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் எடுத்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை வந்து ஹேக் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மொபைல் கண்டிப்பாக ஹேக் பண்ணியாச்சு, ஹேக் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி
உங்களோட மொபைலை ரூட் பண்ணாதீங்க. நம்ம மொபைல் வந்து ஃபுல்லாக வந்து சேஃபில் தான் இருக்கும், சேஃப்டியாக தான் வைப்பாங்க. ஆனால் நம்ம ரூட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட மொபைலை வந்து யாருனாலுமே ஹேக் பண்ணலாம். நம்மளுடைய பாதுகாப்பை வந்து நாமளே நீ வாடா என்னோடய மொபைல்லேருந்து ஹேக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஹேக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டே இல்லாமல் ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ரூட் பண்ணுற மூலயமா மொபைலை யாருனாலும் ஹேக் பண்ணலாம். நீங்கள் உங்கள் தயவு செய்து உங்கள் மொபைலை வந்து யாருமே ரூட் பண்ணாதீங்க. மொபைலை ரூட் பண்ணால் உங்கள் மொபைலை வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் யாருனாலும் எடுக்கலாம். அதேமாரி ரூட் பண்ணக்கூடிய ரூட் பண்ண அப்ளிகேஷன் எதுவும் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் சரி இல்லை அன்னோன் சோர்சஸ்லேருந்தும் சரி டவுன்லோட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து பேக்ரவுண்டில் எதுவும் அப்ளிகேஷன் டேட்டா வந்து எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணிடுவீங்க ரெகுலராக, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொபைலில் வந்து இப்போ நம்ம 7 ஸ்டெப்பு பார்த்துருப்போம். நம்மளுடைய பேட்டரியும் சரி, நம்ம மொபைல் ஹீட்டிங் சரி, நம்ம இன்டர்நெட் யூஸிங் சரி, அப்புறம் பேக்ரவுண்டில் எதுவும் அப்ளிகேஷன் ரன் ஆகுதா, அதேமாதிரி கண்டிப்பாக வந்து என்ன பண்ணாதீங்கன்னா ஹேக் பண்ணுறவுடைய அப்ளிகேஷன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க, ரூட் பண்ணாதீங்க. அதேமாதிரி நம்ம ஆப்பை வந்து டேட்டா யூஸ் வந்து அடிக்கடி செக் பண்ணுங்கள். இப்படி செக் பண்ணுற மூலயமா நம்மளுடைய மொபைலை வந்து யாருமே ஹேக் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வழியை தான் இப்போ நான் 7 வழியை தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் சொல்லக்கூடிய 7 இது நம்ம உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலை ஹேக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதேமாதிரி உங்கள் மொபைலை வந்து இப்போ ஹேக் பண்ணியிருந்தால் என்னென்ன ஹேக் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் கொடுத்தேன். அதேமாதிரி ஹேக்கிங்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணால் வீடியோ யூடியூப் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.